स्पीकर बॉक्स प्रेजेंट EMI कैलकुलेशन ओके இது புது கண்டென்ட். நிறைய பேர் கேஷ் கொடுத்து மொபைல் வாங்குறதோட இஎம்ஐயில் மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான கஸ்டமருக்கு எப்படி இஎம்ஐயில் மொபைல் எடுக்கலாம், இல்லை ஹோம் அப்ளையன்சஸ் எப்படி எடுக்கலாம். இஎம்ஐயோட ஃபுல் மீனிங் பார்த்தோம்னா எக்விட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அது சாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த ப்ராடக்டோட மேலே 12,000 ரூபாய். ஓகேவா, இந்த 12,000 ரூபாய் விலையை வந்து இப்போ 12 மாதத்துக்குன்னு போட்டுக்கோங்க. 12 மாதத்துக்கு போட்டிங்கன்னா இந்த 12 மாதத்தில் 2 மாதத்துக்கான அமௌண்ட்டு இஎம்ஐ அமௌண்ட்டு முன்னாடியே வாங்கிடுவாங்க. அதாவது 2,000 ரூபாய் முன்னாடியே வாங்கிடுவாங்க. மீதி 10 மாதமாக பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த 10 மாதத்துக்கு மீதி 10 மாதம் அமௌண்ட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. இந்த 10 மாதத்துக்கு இந்த 2 மாதத்துக்கான இஎம்ஐயை முன்னாடியே வாங்கிடுவாங்க. அதாவது டவுன் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு டவுன் பேமெண்ட் சொல்லிட்டு 2,000 ரூபாய் முன்னாடியே வாங்கிடுவாங்க. சரிங்களா, வாங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற 10,000 ரூபாய் தான் அவங்க இஎம்ஐயாக போட்டு கொடுப்பாங்க, மாதம் மாதம் கட்டுற மாதிரி. இதில் வந்து 10 மாதம் 10 மாதத்துக்கு வந்து அந்த 10 மாதத்தில் வந்து மாதம் 1,000 ரூபாய் கட்டுற மாதிரி உங்களுக்கு வரும் 10 மாதத்துக்கு. ஓகேவா, இது வந்து 12/2. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 12/2 போட்டு யூஸ் பண்ணுறது. இப்போ இஎம்ஐ பற்றி நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போ இஎம்ஐக்கு வாங்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவை, தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அந்த ப்ரூஃப் வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று ஐடி ப்ரூஃப், இன்னொன்று வந்து அட்ரஸ் ப்ரூஃப். இஎம்ஐயில் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு 2 ப்ரூஃப் தேவைப்படுது, ஒன்று ஐடி ப்ரூஃப், ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப். இது ரெண்டு இருந்தால் போதும், நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கிடலாம். இதில் வந்து ஐடி ப்ரூஃபாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் ஒன்னில் பார்க்கணுன்னா ஐடி ப்ரூஃப்ல நம்ம என்னென்ன இருப்பா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ். இது மூணுல எது வேணால் நம்ம ஐடி கார்டு எடுத்துக்கலாம், கொடுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபில் பார்க்க போனீங்கன்னா ஆதார் கார்டு கம்பல்சரி. அடுத்தது பேங்க் பாஸ்புக் வேணும். பேங்க் பாஸ்புக் கரண்ட் அட்ரஸில் இருக்கணும். கரண்ட் அட்ரஸில் எந்த ப்ரூஃப்மே இல்லை, பேங்க் பாஸ்புக் மட்டும்தான் இருக்குதுன்னா அதோடைய 3 மாதம் ஸ்டேட்மெண்ட் வேணும். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபாக பார்க்கணும்னா கேஸ் பில் வச்சுருக்கணும். அத்தனை பேருமே கேஸ் புக்கும் சேர்த்து வச்சுருக்கணும். அப்படின்றது தான் உங்களுக்கு இஎம்ஐ போட்டு கொடுக்கணும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அது அவ்வளோவா மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது என்னென்னா, அடுத்தது வந்து பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்து நம்ம யூஸ் இஎம்ஐ வந்து வாங்கிக்கலாம். இப்போ இஎம்ஐ வாங்கும்போது ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்ன தேவைப்படுது சொல்லிட்டு நான் இங்கே போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பேனு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இது மூணு ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், அப்புறம் கேஸ் பில்லு ப்ளஸ் கேஸ் புக்கு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு ப்ளஸ்ஸு 3 மாதம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் பாஸ்போர்ட். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து ஐடி ப்ரூஃபாகவும் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் நம்ம இஎம்ஐயில் எடுத்துக்கிறது. இது ஸ்டெப் 1. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பேசுறது ஓகே. இதில் என்ன ஃபீட்பேக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் சொல்கிறேனே, ஒரு 100%க்கு 75% என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். மீதி அந்த 25% எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இவ்வளோ அளவுக்கு உங்களால் தகவல் இருக்குது, உங்களால் தகவல் இதோடு எனக்கு தகவல் அதிகமாக தெரியும்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருனா இஎம்ஐயில் எடுக்கிற ப்ராடக்ட் எடுக்கிறவங்கதான் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முக்கியமாக ஸ்பீக்கர் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.